அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, இன்றைக்கி பரவலாக எல்லோருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அவமானம் அப்படின்றக்கூடிய விஷயம். இப்போ அந்த அவமானப்படுத்தக்கூடியவங்களை எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்ணுறது, இந்த இன்சல்ட் பண்ணக்கூடியவங்களை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்வி எல்லோரோடும் உண்டு இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. அவமானத்தை எப்படி நான் எதிர்கொள்கிறது, அவமானப்படுத்துபவர்களிடமிருந்து நான் எப்படி என்னை காப்பாற்றி கொள்வது அப்படின்றத பற்றி. இப்போ ரெண்டு விஷயம் இங்கே உங்ககிட்ட இருக்குது. என்னென்னா, அவமானப்படுத்துறவங்களை திரும்பவும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது, நீ என்னை அவமானப்படுத்திட்டியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி என்னென்னா, சரி அவமானம் தானே படுத்தினேன், எது என்ன நீ பண்ணியோ அது உனக்கே வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவமானம் இது, அதாவது இது ரெண்டாவது விஷயத்துலேயும் இது வரும், என்னை அவமானப்படுத்தினியா, ஒன்றும் பிரச்சனை விடு, எல்லாம் இறைவன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு. அப்போ ரெண்டு விஷயம் தான், இதில் ஒரு பார்ட்டு இது. அப்போது இதில் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்ன பிரச்சனை உங்களுக்கு வரும்னா, ஃபஸ்ட்டு விஷயத்தை எடுத்துக்கும் போது, நீ என்ன அவமானப்படுத்தினியா, நான் உன்னை அவமானப்படுத்துகிறேன் பாரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு நீங்கள் சொல்லி போகும்போது உங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப 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 ஜாஸ்தி ஏற்படும். நீங்கள் இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு, அதே விஷயத்தை நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, இது திரும்ப 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 கண்டினியூ ஆகிட்டே தான் போகும். கண்டினியூ ஆகிட்டு போகும்போது உங்களுக்கு இந்த பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது, ஒரு மன நிம்மதி உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. இப்போ என்னன்னா, புத்தரோட ஒரு கதை கூட இருக்கும் இல்லையா. இப்போ என்னன்னா, புத்தரோட ஃபாலோவர் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட பையன் வந்து புத்தரோட வழியை பார்த்து, ஓகே இதுபடி நம்ம நடக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறான். போட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யாரை ஃபாலோ பண்ணுறான்னா, புத்தரை ஃபாலோ பண்ணுறான். சரி ஓகே, போய் புத்தரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு போகிறாரு. போன உடனே, ஓனால தான் என் பையன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி, அது ஏன்னா ஏதோ ஒரு மாதிரி அவமானப்படுத்துறாரு. எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, எச்ச துப்புறாரோ இல்லை ஏதோ ஒரு மண்ணை வாரி தூவி போடுறாரோ, அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படுது. அவமானப்படுத்துறாரு புத்தரை. புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கம்முனை அதை தொடச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுறாரு. ஃப்ரீயாக விட்ட உடனே இவரும் புத்தரும் கடந்து போயிட்டாரு, இவரும் வீட்டுக்கு வந்துட்டார் அந்த ஒரு கோபத்தில். அடுத்து கோபத்தில் அந்த விஷயத்த பண்ணிட்டு இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு மனம் போட்டு உறுத்தி எடுக்குது, பாலா படுத்துது. யாருக்கு, யார் அந்த விஷயத்த பண்ணாரோ, புத்தருக்கு யார் அந்த விஷயத்த பண்ணாரோ அவருக்கு போட்டு மனம் அந்த அளவுக்கு உறுத்துது. ஏன்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நம்ம இப்போ பண்ணுறோம். ரெண்டு விஷயம் சொன்னோம், நீங்கள் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றக்காக திரும்ப நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா திரும்ப திரும்ப இவனுக்கும் அந்த விஷயம் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கும் அந்த விஷயம் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா இந்த சைடு உங்களை அவமானப்படுத்தினான்ல, அவனுக்கு இந்த மனம் என்பது வலி ஏற்பட்டு டோட்டலாக அவனே அழிஞ்சிருவான். அழிஞ்சிருவான்னா எப்படி, அவனோட அந்த மன வழிகள் இருக்குல்ல, நம்மச்ச இப்படி நம்ம கஷ்டப்படுத்தணுமே ஆனால் எதுவுமே அவன் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அவன் அந்த அளவுக்கு ஆட்கொண்டான் அந்த மனம், அந்த அளவுக்கு அவனை கஷ்டத்துக்குள்ளே கூட்டிட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி ஏற்படும் போது தான் திரும்ப அடுத்த நாள் வந்து புத்தரை தேடி வராரு அவர். ஐயோ, அந்த மாதிரி ஒருத்தர் அசிங்கப்படுத்தணுமே, அவர் திரும்ப என்ன ரெண்டு அடி அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லையே, ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லையே, எதுவுமே சொல்லலை, கம்முன்னு போயிட்டாரு, ஏன் அப்படி போனாரு, அடிச்சதுக்கு அடிச்சா கூட சரியா போயிருமே, நான் அப்படி ஃபீல் பண்றேன், ஆனால் என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் புத்தரை பாக்குறதுக்கு போறாரு. போன உடனே புத்தரை பார்த்துட்டாரு, ஐயா என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லைங்க தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன தெரியலையா, நேற்று நான் தான் வந்து உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா, சரிங்க, நேற்று அவமானப்படுத்தினவர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. ஏன் அந்த இடத்துல சொல்றாருன்னா, அந்த கோபம் இருக்கும்போது நீங்க வேற ஒரு நபரா இருப்பீங்க, உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடியது ஒன்று இருக்கு, அப்போ அது நீங்க கிடையாது. உண்மையான தன்மை எது அப்படின்னா அன்பு காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த கோபம் வரும்போது அவமானம் இன்னொருத்தவங்களை நீங்கள் படுத்தும்போது நீங்கள் நீங்களா இல்லைன்றதான் உண்மை. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாரு, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ புத்தர் மாதிரி இந்த விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ண இப்படியும் ஃபேஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து என்னை அவமானப்படுத்திட்டான் அதனால் நானும் திரும்ப அவனை அவமானப்படுத்துறேன்னு நீங்கள் போனீங்கன்னா இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் புத்தர் மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மன வழிகள் என்பது கிடையாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மன வழிகள் என்பது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, போட்டு ஐயோ நம்மளை இப்படி அவமானப்படுத்தினானே, இந்த பொண்ணு மாதிரி நம்மளை இப்படி பண்ணிட்டானே, நம்மளை ஆஃபீஸில் எப்படி வச்சு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ரொம்ப மன வழிகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ மெயினான விஷயம் என்னவா இருக்கணும்னா, எல்லாத்துக்குமே அடிப்படை மைண்ட் அப்படின்றது மட்டும்தான். அந்த மைண்டு தான் உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ரியலாக நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கல்யாணத்தில் ஒருத்தவங்க வந்து சமைச்சு வச்சுருக்கிறாங்க, சமைச்சு வச்ச உணவு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதிகமாகும் போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஐயோ
இன்னைக்கு வந்து சாமுண்டீஸ்வரி வந்திருந்தானா நல்லா சாப்பிட்டுருப்பா, இப்போ பாரு சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கத்தில் அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாமுண்டீஸ்வரி இன்னும் அவ்வளோவா சாப்பிட்றா, அவள் என்ன அவ்வளோ கேவலமாக அவன் நினச்சிட்டு இருக்கா சாப்பாடுக்கு வரவளாவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்தினதாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. சில பேருக்கு என்னன்னா உண்மையான அவமானம் எது, அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்றத மாற்றி எடுத்துக்கிட்டு மைண்ட் இப்படி டிஸ்ட் பண்ணிடுது, உன்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ உங்களுக்குள்ள நீங்க அலோவ் பண்ணாம எந்த ஒரு விஷயமும் வராது. இப்ப மைண்ட் ஒரு ஒரு விஷயத்த நம்மளை இப்படிதான் சொன்னா, நம்மளை அப்படிதான் சொன்னான்னு சொல்லி அவமானம் உங்களுக்கு நீங்களே தான் ஏற்படுத்திக்கிறீங்க. அவங்க அப்படி சொன்னதா நினைச்சு நீங்க அதை ஃபீல் பண்ணிக்கிறீங்க, ஆனா உண்மையா அவங்க அவங்களை அவமானப்படுத்தல. இல்ல உண்மையா அவமானப்படுத்தினவங்களாக இருந்தாலும் நீங்க அதை மைண்ட்ல எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்துதான் இங்க விஷயமே அமையுது. நீங்க டோட்டலா அதை அப்படியே எடுத்துட்டு நான் என்ன அவமானப்படுத்திட்டான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன வலிகளும் வேதனைகளும் ஜாஸ்தியாகும். அப்போ ஒரு விஷயம் என்னன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடணும், இல்லைனா இக்னோர் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடணும். இந்த ரெண்டு விஷயம் தான் நான் வந்து சரி ஓகேங்க நீ சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா அந்த குறைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்க ஏத்துக்கலாம். இல்ல உண்மையா அந்த குறைகள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிட்டு என்ன ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான் போ, என்ன அவமானப்படுத்தினா எனக்கு என்ன நடக்க போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போலாம். ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன், புத்தர் மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, புத்தர் மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மல் சாதாரண மனிதன் மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது உண்டு. ஸோ அவமானத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்து இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.